நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா? உங்களோட வீடு நிலம் எல்லாம் இந்தியாவில இருக்கா? அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தெரியலையா? நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 76600899 766700899. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு அமைச்சரவையில் முதல் மாற்றம் இன்று நிகழ்ந்திருக்குது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த திரு சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டிருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய முதல் அமைச்சரவை மாற்றமே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தினால தான் நடந்திருக்குது. பெரியார் மண்ணில் நேர்ந்த அந்த சோகமான துயரமான சம்பவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தான் இந்த காணொலி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். நேற்று இரவு தொடங்கி இன்று காலை முதல் மிகவும் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஒன்றியத்தினுடைய BDO-வா இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்கள், அவர் வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் மேல் ஒரு புகார் குற்றச்சாட்டை வைத்தார். என்னன்னா, அவரை சந்திக்கிறதுக்காக இந்த ராஜேந்திரன் BDO போயிருக்கும் பொழுது அவரை ஒருமையில் பேசியதாகவும், கூடவே அவருடைய சாதியை சொல்லி நீ ஒரு SC BDO தானேன்னு சொல்லி பல முறை அவருடைய சாதியை குறிப்பிட்டு திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டை இந்த BDO அவர்கள் முன் வச்சாரு. அவர் பேசிய விஷயம் என்னங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நீ SC BDO இருக்கிறதுனால நீ சேர்மனோட சேர்ந்துக்கிட்டு சேர்மனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ சேர்மன் சொல்கிறத கேட்பியா? நாங்கள் மற்றவங்க யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்க. மற்றவங்களாம் இவங்க அதிமுக ஒன்றிய சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்து சேர்மன் தான் சப்போர்ட் பண்ண, சேர்மன் சொல்கிறதான் செய்வேன், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். நீ SC BDO ஒன்று இங்கே நான் வச்சுருக்கிறதே தப்பு, நான் அப்படி இருந்து ஒன்று வச்சுருக்கிறேன், நீ வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடு, இன்றைக்கி உன்னை நான் மாற்றிடுறேன், இப்போ நீ வந்து டிரைவர் BDO-வா இங்கே இருக்கக்கூடாது, ஸ்கீம் BDO-வாக இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது ஒன்று நான் அமுதாட்ட சொல்லி அது நான் இந்த மாதிரி சொன்ன வார்த்தை இதுதான். அமுதா மேடம் கூட சொல்ல, அவங்கள ஒரு மரியாதையாக கூட சொல்லலாம். அவங்கள சொல்லிட்டு அவங்கள வந்து வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மாற்றிடுவேன். அவளுக்கு கலெக்டர் சொல்லி நான் இப்போவே இவனை மாற்றுவேன், உடனே எழுதுங்க, இவன் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிற அளவுக்கு நான் இந்த பிளாக்ல எந்த தவறும் செயல் சார். அங்கே நடந்த நிகழ்வுகளை அவர் நேரடியாக எப்படி நடந்தது அப்படிங்கிறத அவரே ஆக்ட் பண்ணி காட்டியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகு அவர் வந்து மீடியாவையும் சந்தித்தார், ஊடகங்களிடம் அவர் பேசினார். இதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறினுச்சு. இப்போது சில மணி நேரங்களுக்கு முன்னதாக என்ன ஒரு தகவல் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் முதல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ராஜ்பவனுடைய ப்ரெஸ் நோட்டாக அது அஃபிஷியலாகவே வெளிவந்திருக்குது. அந்த ப்ரெஸ் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அமைச்சரவையில் இந்த மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 25 டேட்டட் 29/3/2022 அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, based on the recommendations of the honorable chief minister, the portfolios of transport, nationalized transport and motor vehicles act dealt with through S. Rajagannappan has been allocated to through Sivasankar and redesignated him as minister of transport and the portfolios of backward classes welfare, most backward classes welfare and denotified communities welfare dealt with by through Sivasankar has been allocated to through Rajagannappan and redesignated him as minister of backward classes welfare அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து கவர்னர் மாளிகையினுடைய செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஒரு BDO-வை அமைச்சர் அவருடைய சாதியை குறிப்பிட்டு இழிவாக திட்டின உடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம், இதுதான் வந்து திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள், திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல நடவடிக்கை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த BDO-வை திட்டின இந்த விஷயம் மட்டும்தான் இதற்கான காரணமா அப்படின்னா, அரசியல் வட்டாரத்தில் இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை விவரம் தெரிஞ்சவங்க பேசிக்கிறாங்க. அது என்னன்னா, சரியா 2 வாரங்களுக்கு முன்னதான் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை துணை ஆணையராக இருந்த நடராஜனுடைய அலுவலகத்தில் ஒரு ரெய்ட் நடந்துச்சு. தமிழ்நாடு அரசினுடைய ஒரு துறை அலுவலகத்துக்குள்ளார புகுந்து தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய இந்த சோதனையினுடைய முடிவில் 35 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு பணம் எண்ணக்கூடிய இயந்திரமும் கிடைச்சது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை துணை ஆணையரான நடராஜன் மற்றும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியரான முருகன் மேல முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்தாங்க. இந்த பின்னணியில மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு சென்னை எழிலகத்தில் போக்குவரத்து துறை துணை ஆணையராக பணியாற்றிய நடராஜனை வந்து திருநெல்வேலி போக்குவரத்து துறையினுடைய துணை ஆணையராக இடமாற்றம் செய்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இதுல எடுக்கப்பட்ட இந்த ஆக்ஷன் பலரையுமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அலுவலகத்தில், அதுவும் சென்னை எழிலகத்தில் ரெய்டு நடக்குது. 35 லட்சம் ரூபா பணம் பிடிக்கப்பட்டும் அந்த துணை ஆணையர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலை, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. வெறும் டிரான்ஸ்ஃபர் தானா என்னங்க இது கையும் கலவுமா பிடிபட்டிருக்காரு 35 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்குது பணம் எண்ணக்கூடிய இயந்திரம் கிடைச்சிருக்குது ஆனா அவரை வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிருக்காங்க அப்படினா இது என்னங்க இது எப்படி சரி என்று பல குரல்கள் சமூக வலைதளங்களில் எழுந்தது சமூக ஊடகங்களில் இதை பற்றிய விவாதங்கள் தொடங்கியது அப்படியா இதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லையேங்கறீங்களா நடந்துச்சு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதை நீங்க பார்க்கணும் எதை நீங்க கேட்கணும்னு தீர்மானிக்கறாங்களோ அத தான் அந்த ஊடகங்கள் உங்களுடைய கண்ணல கொண்டு வந்து காட்டும் உங்களுடைய கண்களை அந்த செய்திகளை வைத்து அப்படியே கட்டி போட்டுறங்கிறதுனால இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுடைய கண்களை காதுகளை எட்டல அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய Twitter பேஜ்ல வந்து தொடர்ச்சியா ஒரு புகார் வந்து அவங்க எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஏன் வந்து இந்த துணை ஆணையரை சஸ்பெண்ட் பண்ணல அவரை பத்திரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாருடைய கைகளிலயும் அவர் சிக்கிடாம அவரை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே அப்படிங்கற மாதிரியான ஒரு மூட கிரியேட் பண்ணி அவரை யார் காப்பாத்த முற்படுறாங்க இதில் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு என்ன தொடர்பு என்ற கேள்வியை தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் முன் வச்சிட்டே இருந்தாங்க மார்ச் 14ஆம் தேதி நடந்த ரெய்டு அதுல கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் தொடர்பா விஜிலன்ஸ் போலீசார் வந்து உள்துறை செயலாளருக்கு தனியா ஒரு நோட் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணிருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சர் கண்ணப்பனுக்கும் துணை ஆணையர் நடராஜனுக்கும் இடையிலான தொடர்பு என்ன இது ஒரு சர்ச்சையாகவே எழுந்தது போக்குவரத்து துறை அமைச்சர் கண்ணப்பனுக்கும் இந்த துணை ஆணையர் நடராஜனுக்கும் இடையில என்ன தொடர்புங்கறத பற்றி ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த 10 நாட்களாக அது நடந்துகிட்டே இருந்ததனுடைய விளைவாக தான் இதற்கிடைப்பட்ட இந்த நேரத்துல முதுகுளத்தூர் BDOவும் இந்த புகாரை எழுப்பினோட இந்த நடவடிக்கை திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் மேல் எடுக்கப்பட்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார் இத பத்தி கடந்த வாரம் வந்த ஜூனியர் விடன்ல கூட ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா எழிலகத்துல கைப்பற்றப்பட்ட பணம் அது என்ன மாதிரியான சோர்ஸ் மூலமா எழிலகத்துக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கறது பற்றி குறிப்பிடும்போது அவங்க சொல்லிருந்தாங்க வாகனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஃபேன்சி நம்பர் இந்த ஃபேன்சி நம்பருக்கு பணம் கட்டணும் ஒரு காரோ பைக்கோ எடுக்கிறோம் அப்படினா அந்த ஃபேன்சி நம்பர் சீரிஸ் ஒரு RTO ஆபீஸ்ல என்ன நம்பர்ல அந்த சீரிஸ் போயிட்டு இருக்குதுங்கறத சொல்லுவாங்க அதுல நீங்க விரும்பக்கூடிய நம்பர் இருந்ததுனா அதற்கான தொகை என்ன அல்லது அந்த சீரிஸ் இல்லாம அதற்கு அடுத்த சீரிஸ்னா என்ன தொகை அதற்கு அடுத்த சீரிஸ்னா என்ன தொகை இந்த மாதிரி ஒவ்வொரு சீரிஸா நீங்க தாண்டி போக அந்த நம்பருடைய விலைங்கிறது கூடிக்கிட்டே போகும் இந்த RTO ஆபீசஸ்லயே குறிப்பிட்ட சில ஏரியாக்கள வந்து என்னன்னு சொல்வாங்கன்னா VIP ஏரியாக்கள்னு சொல்வாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப திருவான்மியூர் RTOன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த திருவான்மியூர் RTOல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த VIP நம்பர்ஸ் எல்லாமே ஏற்கனவே பிளாக் பண்ணப்பட்டிருக்கும் அதை யாராவது ஒருத்தங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல சீரிஸ் தாண்டி போய் தான் நம்ம இந்த VIP நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்க முடியும் இந்த VIP நம்பர்ஸ் வந்து GO நம்பர்ஸ் னு சொல்வாங்க கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர்ஸ்னு இந்த நம்பர்களை பெறுவதில் கடந்த முறை பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில பலர் நடந்திருக்காங்க அதாவது கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டுமல்ல அந்த போக்குவரத்து துறை அமைச்சருடைய துணையை கொண்டு பலர் வந்து இந்த ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுக்கிறது மூலமா பைசா பாத்துறாங்க அதே மாதிரி இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறோம் அப்படினா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருடைய சைன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருடைய செக்ரட்டரியோட அந்த அக்னாலஜ்மென்ட் அப்படிங்கிறது முக்கியம் இந்த GO நம்பர்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஃபேன்சி நம்பருடைய விற்பனைங்கிறது இந்த முறை வந்து கட்டுப்படுத்தினதாகவும் அந்த கட்டுப்பாடுகளை மீறி சிலர் இந்த ஃபேன்சி நம்பர்களை தாறுமாறான விலைக்கு விற்றதாகவும் அதன் மூலமாக திரட்டப்பட்ட தொகை தான் அந்த 35 லட்சம் ரூபாயும் ஒரு தகவல் உலாவுது இதை பற்றி கடந்த வாரத்திலே ஜூனியர் விடன்ல எழுதியிருந்தாங்க இப்படியான ஒரு சூழலுக்கு நடுவுல தான் இன்னைக்கு திரு ராஜகண்ணப்பன் அவர்களுடைய இந்த துறை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது இது தொடர்பாக உடனடியாக கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு TTV தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனை துறை மாற்றம் செய்துவிட்டால் அவர் புனிதராகி விடுவார் என்று முதலமைச்சர் நினைக்கிறாரா எந்த அமைச்சர் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆட்சிக்கு வந்தபோது அவர் கூறியது இதைத்தானா சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் ஒருவரை சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக்குவதுதான் திரு ஸ்டாலின் கண்டுபிடித்துள்ள திராவிட மாடல் போலும் மறுபடியும் படிக்கிறேன் சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் ஒருவரை சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக்குவதுதான் திரு ஸ்டாலின் கண்டுபிடித்துள்ள திராவிட மாடல் போலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சமூக நீதியை காப்பாற்ற போவதாக புறப்பட்டிருக்கும் புதிய புரட்சி வீரர்களின் லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசியிருக்காரு இருந்தாலும் திரு ராஜகண்ணப்பன் அவர்களுடைய டிராவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதிமுகவில் இருந்தார் அதற்கு பிறகு அவர் ஒரு தனியாக கட்சி தொடங்கினாரு அதற்கு பிறகு மீண்டும் அந்த கட்சியை கலைச்சிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஐக்கியமானாரு அதிமுகவில் இருந்த ஒரு நபருங்கிற போது திரு TTV தினகரன் அவர்களுக்கு அவரை பற்றின வரலாறே தெரியுங்கிறதுனால அவர் இன்னும் கூட ஆக்ரோஷமா கூட பேசலாம் தப்பு கிடையாது ஆனா அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு அமைச்சர் தன்னை இழிவுபடுத்தியதாக அதுவும் ஒருமையில் பேசியதாக தன்னை ஒரு நாயை போல நடத்தியதாக ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார் அதுவும் சாதாரண அரசு அதிகாரிலாம் இல்ல அரசு அதிகாரிகள் என்ன சாதாரண அசாதாரணம்னு சொன்னீங்கன்னா அதுல ஹையரார்க்கி இருக்கும் அந்த ஹையரார்க்கி படி பார்க்கும்போது BDO அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு 57 வயது ஆகிறதாக அவர் குறிப்பிடுறாரு எனக்கு நேத்துல இருந்து தூக்கம் இல்ல என்னால் அந்த இரவை கடந்து செல்லவே முடியவில்லைங்கிறாரு தன்னை சாதி ரீதியாக இழிவுபடுத்தியதை தன்னால் ஏற்கவே முடியவில்லை நான் என்ன தவறு செய்தேன் என் மேல ஏதாவது ஒரு குற்றம் சொல்ல முடியுமான்னு கேட்கக்கூடிய அவரை என்ன மாதிரியான ஒரு மிரட்டல் துணியோட அமைச்சர் அணி இருக்காரு அப்படினா உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அமுதா ஐஏஎஸ் கிட்ட பேசட்டுமா, உன்னை தூக்கி அடிச்சிட்டுமா, நீ இந்த BDO சீட்லயே உட்கார முடியாதுன்னு பேசியிருக்காரு. ஒரு அமைச்சர் ஏகபோக வசனத்துல என்னென்னலாம் பேசுவாரோ அது எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அண்ட் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு சீனியர், இந்த அரசினுடைய சிஸ்டம்குள்ளார பல வருஷமா இயங்கிட்டு இருக்கிறவர், இதனுடைய சந்து போதுகள் ஓட்டை உடசல் இது எல்லாத்தையும் தெரிஞ்சவருங்கிறதுனால அந்த அதிகார திமிரில் அவர் பேசியிருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு சாதி வன்மத்தோடு பேசியதாக சமூக ஊடகங்கள் மூலமாக செய்தி ஊடகங்கள் மூலமாக அமைச்சரின் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு BDO, அவரும் ஒரு அரசு அதிகாரி, அப்படிப்பட்ட ஒரு நபர் கொடுத்திருக்கக்கூடிய புகாருக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக அவர் எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு. இதுக்கு உடனே ஒரு புது உருட்டு உருட்டுவாங்க. என்னன்னா அவர் பண்ண தப்ப உணர்த்துறதுக்காக தாங்க அவரை கொண்டு போய் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில் உட்கார வச்சிருக்காங்க. இதுதாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு கூட்டம் புதுசா ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவையும் நம்ம வேற பார்த்து தொலையணும், அது வேற விஷயம். ஆனா உண்மை என்னன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு செய்தி ஊடகங்களை தாண்டி சமூக ஊடகங்களுடைய வீச்சு அதிகமா இருக்குதுங்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில தெரியுது. இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மூடி மறைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் தான் இருக்குது. எத்தனையோ துறைகளில் பணியாற்றக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது போன்ற இழிவுகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், சகித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளியில சொன்னா வெட்கக்கேடு அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு போகக்கூடிய எத்தனையோ அதிகாரிகள் எல்லா துறைகள்லையும் இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா துறைகள்லையுமே இப்படியான அதிகார போதையில் சாதிய மமதையில் மத துவேஷங்களை நிகழ்த்தக்கூடிய பல உயர் அதிகாரிகளை அமைச்சர்களை அரசியல்வாதிகளை கடந்துதான் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வேலை பார்க்கிறாங்க. ஆனா என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணோம்னா, திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் மேல் எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கையை வச்சு பாத்தீங்களா, ஒரு புகார் வந்தவுடனே முதலமைச்சர் எங்க அமைச்சர் மேலேயே நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசலாம். ஆனால் அவர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது சாதி வன்மம் அடிப்படையிலான பேச்சு. இதற்கு PCR வழக்கு கூட போடலாமா இல்லையா அப்படிங்கிறத சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும். நமக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியாதுங்கிறதுனால அதை அப்படியே நான் ஒதுக்கி ஓரமா வச்சிடறேன். ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், இந்த துறைமாற்ற சர்ச்சையில வெறும் இந்த சாதி ரீதியிலான பிரச்சனை மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி சில விஷயங்கள் மறைக்கப்படுது, அதற்கு பின்னாடி சில விஷயங்கள் மடைமாற்றப்படுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் ரொம்ப அழுத்தி குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே திராவிட மாடல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு எரியிற விஷயத்தை புகையிற ஒரு விஷயத்தை வச்சு மறைக்கிறது தான். இதுல எது எரியிற விஷயம் எது புகையிற விஷயம் அப்படிங்கிறத காலம் தான் நமக்கு உணர்த்தணும். தமிழ்நாட்டை தற்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய அரசை திராவிட மாடல் அரசு என்று அழைச்சுக்குது. அந்த திராவிட மாடல் என்ற பிம்பத்தின் மேல் வீசப்பட்ட முதல் கல் அமைச்சர் ராஜகண்ணப்பனுடையது. பார்க்கலாம் மீதம் இருக்கக்கூடிய 4 வருடங்கள்ல என்ன நடக்குது இந்த திராவிட மாடல் பிம்பத்துக்குன்னு. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பல இடங்களில் வீடுகள் இருக்கா? அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கா? யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது, சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்கள் நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 766700899.